வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்யூவிஸ். பொதுவாக எஸ்யூவி அப்படின்னு சொன்னாலே இந்த டாப் செல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாப்பில் வர்றது வந்து மாருதி சுசுகியுடைய விட்டாரா பிரீசா கார் தாங்க வரும். அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து கிரெட்டா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் வென்யூ வரும். வென்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து கிரெட்டா கூட கொஞ்சம் விலை அதிகம், ஆனால் வென்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த ஒரு 3 மாதங்களாக, அதாவது 2020 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா செல்டோஸ் வந்து டாப்பில் போயிட்டுருக்குங்க. அதே நேரம் விட்டாரா பிரீசா வந்து அடி வாங்கி கீழே வந்துட்டு இருக்குங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து அந்த ஜனவரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாப் 5 இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா, முதல் இடத்துல வந்து செல்டோஸ் இருக்கு, 15,000 கார்கள் வந்து விற்பனை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல விட்டாரா பிரீசா, 10,134 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து மகேந்திரா பொலேரோ இருக்கு, 7,233 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. நாலாவது இடத்துல ஹுண்டாய் கிரெட்டா வந்து 6,900 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல வந்து ஹுண்டாய் வென்யூ இருக்கு, வென்யூ வந்து 6,733 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. இது வந்து ஜனவரி நிலவரங்க. இது அப்படியே நீங்க கொஞ்சம் பிப்ரவரிக்கு நீங்க மாத்தும் போது, பிப்ரவரிலையும் பாத்தீங்கன்னா செல்டோஸ் தான் முதல் இடத்துல வந்திருக்கு, 14,024 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வென்யூ இருக்கு, 10,321 கார்கள் விற்பனை பண்ணிருக்காங்க. மூணாவது இடத்துல விட்டாரா பிரீசா, 6,866 கார்கள். இப்ப அந்த ரெண்டாவது இடத்துல இருந்த பிரீசா இப்ப மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நாலாவது இடத்துல டாடா நெக்ஸான், 3,894 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஐந்தாவது இடத்துல வந்து போர்டு எக்கோஸ்போர்ட், எக்கோஸ்போர்ட் வந்து 3,713 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. இதுதாங்க அந்த டாப் 5 இடம். இது வந்து பிப்ரவரி நிலவரப்படி. இப்ப மார்ச் நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா செல்டோஸ் வந்து 7,466 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. மார்ச்ல வந்து அந்த கொரோனா ப்ராப்ளம் இருந்ததுனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்யூவியுமே பாத்தீங்கன்னா 10,000+ சேல்ஸுக்கு வந்து போகல. ரெண்டாவது இடத்துல கரெக்டா இருக்கு, 6,706 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. மூணாவது இடத்துல ஹுண்டாய் வென்யூ இருக்கு, 6,127 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. நாலாவது இடத்துல விட்டாரா பிரீசா இருக்கு, 5,513 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஜனவரியில பிரீசா ரெண்டாவது இடம், பிப்ரவரியில மூணாவது இடம், மார்ச்ல நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஐந்தாவது இடத்துல வந்து டாடா நெக்ஸான் இருக்கு, 2,646 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா அந்த எஸ்யூவி மார்க்கெட் வந்து மாருதி தான் அவங்களுடைய கையில வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுது. முதல் 3 இடமே வந்து ஹுண்டாய் மற்றும் அதனுடைய கூட்டணி நிறுவனங்கள் வந்து கைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா கியா வந்து ஹுண்டாய்க்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அப்ப முதல் 3 இடங்களுமே பாத்தீங்க அப்படின்னா மாருதியை விட்டு கை மீறி போயிட்டு இருக்கு நிலைமை. ஸோ இதே நிலைமை வந்து தொடர்தா என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.